அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்று மற்றும் ரெண்டு ஆகிய இரு தினங்களுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஸோ எப்போ அப்படின்னா நவம்பர் ஒன்று ஸோ நவம்பர் ஒன்று தான் வந்து தமிழ்நாடு தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் எப்போ இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் முதன்முறையாக தமிழ்நாடு தினம் வந்து அனுசரிக்கப்படுது இது ரெண்டாவது ஆண்டு ஸோ ஏன் நவம்பர் ஒன்றை கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்படுது ஸோ அப்படி தமிழ் பேசும் மக்களுக்கு என்று தனியாக உருவான தமிழ்நாடு மாநிலத்தை தான் மாநில தினத்தை தான் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நவம்பர் ஒன்று வந்து மாநில தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களும் சில பிற சில மாநிலங்கள் வந்து தங்களுடைய மாநில தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ஸோ அதில் கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் நவம்பர் ஒன்று வந்து தங்களுடைய மாநில தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ரெண்டாவது நாட்டின் முதல் மின்வள மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அதாவது இ ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்குறோம் அப்படிம்பாங்க அது எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா நாக்பூர் ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூரில் தான் வந்து இந்த இ ரிசோர்ஸ் சென்டரை வந்து இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா வந்து பாப்டே அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க அடுத்து மூணாவது நாட்டின் முதல் கடல் விமான சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது கடல் விமான சேவை வந்து நாட்டிலேயே முதன் முதலியாக முறையாக எங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா குஜராத் ஸோ குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் இருந்து கெவாடியா வரை இருக்கிற சபர்மதி ஆட்சிப்பில் வந்து இந்த கடல் விமான சேவை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து இந்த கடல் விமான சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து எந்த ஆற்றில் தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து சபர்மதி ஆறு ஓகேங்களா ஸோ ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க சபர்மதி ஆறு எந்த மாநிலத்தில் வந்து பாயுது அப்படின்னு சொல்லிட்டு போன குரூப் ஒன் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஸோ இந்த ரெண்டு மாநிலத்தில் தான் இந்த சபர்மதி ஆறு வந்து பாயுது அடுத்து நாலாவது அக்டோபர் மாதத்தில் ஒட்டுமொத்தமாக டேஷ் ரூபாய் ஜிஎஸ்டி மூலம் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது அதாவது சமீபத்தில் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க அக்டோபர் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ரூபாய் வந்து ஜிஎஸ்டி மூலம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எவ்வளோ அப்படின்னா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் ஸோ இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி மூலமாக கிடைச்சிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு அடுத்த அஞ்சாவது நாட்டில் ஒரு கோடி பேருக்கு கொரோ கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட முதல் மாநிலம் எது அதாவது நாட்டில் ஒரு கோடி பேருக்கு மேலே கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஸோ சமீபத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு கோடி பேருக்கு வந்து கொரோனா டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அடுத்து ஆறாவது மேட்டூர் சாரபங்கா நீரேற்று திட்டம் எந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்படுகிறது ஸோ மேட்டூர் சாரபங்கா நீரேற்று திட்டத்தை வந்து போன வருடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க ஸோ அந்த திட்டம் எந்த ஆற்றிலிருந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னா காவிரி ஸோ காவிரி ஆற்றில் வரக்கூடிய உபரி நீரை வந்து எடுத்து சேலம் பகுதியில் இருக்கிற வறண்ட பகுதிகளுக்கு அனுப்புகிறதா வந்து இந்த மேட்டூர் சாரபங்க நீரேற்று திட்டம் இந்த நீரேற்று திட்டத்துக்கு வந்து சமீபத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டெல்டா விவசாயிகள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இது மேற்கொண்டிருக்காங்க அப்படி தமிழக அரசு வந்து மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அடுத்து ரெண்டு ஏழாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எழுத்தச்சன் புரஸ்காரம் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு எழுத்தச்சன் புரஸ்கார விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா பால் ஜசேரியா ஓகேங்களா இவருக்கு தான் வந்து இந்த விருது வழங்கப்படுது ஸோ எழுத்தச்சன் புரஸ்காரம் விருது வந்து கேரள மாநிலத்தில் வழங்கப்படக்கூடிய எழுத்தாளர்களுக்கு மிக உயரிய விருது வந்து இந்த எழுத்தச்சன் புரஸ்காரம் விருது அங்கீதம் அச்சுதர் நம்பூதிரி அவர்கள் ஓகேங்களா ஸோ இவர் வந்து மலையாள எழுத்தாளர் இவர் வந்து சமீபத்தில் வந்து மறைஞ்சு போனார் ஓகேங்களா ஸோ அவரும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து எழுத்தச்சன் புரஸ்கார விருதை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து எட்டாவது தமிழக அரசின் வேளாண்துறை துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் ஸோ சமீபத்தில் தமிழக அரசோட வேளாண்துறை அமைச்சராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா கே பி அன்பழகன் அவர்கள் ஓகேங்களா ஸோ அமைச்சர் துரைக்கொன்னு அவர்கள் வந்து ஏற்கனவே விவசாய வேளாண்துறை அமைச்சராக வந்து இருந்தார் அவர் கொரோனாவால் உயர்ந்ததினால அந்த துறை வந்து கேபி அன்பர்களிடம் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பதாவது மின்சார வாகன கொள்கையை வெளியிட்டுள்ள நான்காவது மாநிலம் எது அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி ஓகேங்களா ஸோ அந்த பாலிசி வெளியிட்டிருக்கிற இந்தியாவின் நான்காவது மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா ஸோ ஆல்ரெடி டெல்லி குஜராத் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் வந்து மின்சார வாகன கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வந்து மூன்றாவது மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து தமிழ்நாடு வந்து எடுத்துக்கல ஆனால் தமிழ்நாடு தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே மின்சார வாகன கொள்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் அதுக்கப்புறம் குஜராத் டெல்லி போன்ற மாநிலங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தெலுங்கானா வந்து நான்காவது மாநிலம் அடுத்து பத்தாவது நாட்டின் முதல் டயர் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது ஸோ நாட்டோட முதல் டயர் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னா மேற்கு வங்காளம் அடுத்து பதினொன்று மானசர் ஏரி அமைந்துள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது ஸோ மானசர் ஏரி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஸோ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தான் வந்து இந்த மானசர் ஏரி வந்து அமைஞ்சிருக்கு இந்த மானசர் ஏரியை வந்து மேம்படுத்தி அங்கே ஒரு சுற்றுலா மேம்படுத்துறதுக்காக

மானசோவர் ஏரிக்கு வடகிழக்கு அப்படின்னா வந்து பிரம்மபுத்திராவும் வட மேற்கு அப்படின்னா சிந்து அடுத்து பன்னெண்டாவது பன்னா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது ஸோ பன்னா நேஷனல் பார்க் வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம் ஸோ சமீபத்தில் இந்த பன்னா தேசிய பூங்கா வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக வந்து பயோஸ்பியர் ரிசர்வில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால்தான் வந்து பன்னா தேசிய பூங்கா கரண்ட் ஆவேஸ்டில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து பதிமூணு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த சட்டத்தின் படி தான் வந்து தேர்தல் பற்றினது அதே மாதிரி தேர்தல் தேர்தல் நிற்கிறவங்க உள்ளிட்ட விதிமுறைகள் எல்லாமே வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு சமீபத்தில் மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் அவர்களுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டார் கேம்பெய்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறப்பு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் ஆணையத்தால் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அந்தஸ்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது பிரச்சாரத்தில் வந்து நடத்தை முறை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்கிறதா தான் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அடுத்து கடைசி கோனி புயலால் கடுமையாக பாதிப்படைந்த நாடு எது ஸோ சமீபத்தில் கோனி புயல் வந்து ஒரு நாட்டை வந்து கடுமையாக தாக்கியிருக்கு அது எந்த நாடு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் ஸோ பிலிப்பைன்ஸ் தான் வந்து இந்த புயலால் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ